ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் டாக்டர் டி. நம்ம டாக்டர் டி வ்ளாக்ஸ் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா ஹோண்டா சிவிக் 2010 மாடல் தான் இருக்கு. ஸோ நம்ம வண்டியை இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பண்ண போகிறோம், ப்ளஸ் இந்த வண்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு டிரைவ் கொண்டு போக போகிறோம். இன்றைக்கி எல்லாமே நம்ம வீடியோவில் ஹோண்டா சிவிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ இன் டு டாக்டர் டி வ்ளாக்ஸ். கம் ஆன் கைஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ப்ரெசன்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாட் பண்ண வண்டி, ரெட் கலரில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வண்டிக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்லணும், அந்த பாடி கிட் அந்த கர்வ்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்தவொடனே தெரியும். இதுதான் ரொம்ப ரொம்ப இங்கே கீழே கவுன் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா யூவில் தான் இதே கொஞ்சம் அதிகம், இதோட கம்மியாக தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக், அந்த கிரில்லாம் பியானோ பிளாக்லேயே பண்ணியிருக்காங்க, வேறு லெவல் இருக்குது. ஸோ அப்படியே வண்டி டுவர்ட்ஸ் ஸோ ஹெட்லைட் கிட்ட போனீங்கன்னா அந்த ஹெட்லைட் வந்து ரெண்டு ரிங்ஸ் போட்டிருக்காங்க. இதை வந்து பிஎம்டபிள்யூ இன்ஸ்பயர் பண்ணி இந்த பையன் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கீழே வந்து டிஆர்எல் போகுது, இதுவும் வேறு மாதிரி செம்மையாக இருக்குது. இது வந்து ஹெச்ஐடி லைட், இது வந்து நியர்லி 20K கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி பையன் போட்டிருக்கான். தட்ஸ் ஆல்சோ நைஸ். ஃப்ரண்ட் ஓரளவுக்கு சொல்லிட்டோன்னே நம்ம இந்த வண்டியோட இன்ஜின் பற்றி பார்க்கணும்னா பே ஓப்பன் பண்ணோம், இன்ஜின் பேனட் திறந்தா இருக்குது பே. ஸோ அதுக்குள்ளே இருக்குது, நம்ம விரல் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் திறக்க முடியும். ஓகே, திறந்தாச்சு. ஸோ இன்ஜின் ஓப்பன் பண்ணிங்கன்னா லைட்டாக சூடாக தான் இருக்குது, ஏன்னா வண்டி ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்தோம்ல. அப்போ பத்திரிது கை லைட்டாக பத்திச்சு. ஓகே, இப்போ இன்ஜின்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விடெக் இன்ஜின், இது செம்மையாக இருக்குது. அப்படி இப்படி இருந்தாலும் அது ஒரு பெட்ரோல் இன்ஜின், 1800 சிசி இன்ஜினுக்கு வேறு மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த வண்டிக்கு வந்து ஸ்டேஜ் ஒன் கிளச்சும் ஸ்டேஜ் ஒன் காயிலும் ஸ்டேஜ் ஒன் பண்ணியிருக்காங்க, மாடிஃபை நல்லா தான் இருக்குது. அப்படியே க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த வண்டிக்கு வந்து விடெக் இன்ஜின் சொன்னல, அதை நான் ட்ரைவ் பண்ணும் போது என்னென்னு அதை பற்றி கிளியராக சொல்கிறேன் என்னென்னு. ஸோ வாங்க அப்படியே சைட் ப்ரெசன்ஸ் வியூக்கு டூவர்ட்ஸ் பேக் போனோம். இந்த வண்டியோட பேக் டயர் நாலு டயர்லையும் டிஸ்க் வச்சுருக்காங்க. அதுவும் வந்து 2010 அப்போவே நாலு டயர்லையும் டிஸ்க் கொடுத்துருக்கு அப்படின்னா அப்போ நினச்சி பாருங்கள் அந்த வண்டியோட பிரேக்கிங் சிஸ்டம் என்னவாக இருக்கும்னு, வேறு மாதிரி இருக்குது. ப்ளஸ் இந்த வண்டிக்கு வந்து ஸ்டாக் டயர் தான் கொடுத்துருக்காங்க, பட்டு லாஸ்ட் பேக்கில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. சைட் வியூ வேறு மாதிரி இருக்குது ப்ரெசன்ஸ். ப்ளஸ் இங்கே அப்படியே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோடைனாமிக் போகிறதுக்கு இன்னும் வண்டி கொஞ்சம் நல்லா மூவிங்கில் இருக்கிறதுக்காக சைடில் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. க்ரோம் டச் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஸோ அப்படியே பின்னாடி அப்படியே நம்ம பேக் ப்ரெசன்ஸ் பேக்குக்கு வந்தால் செம்மையாக இருக்குது. இந்த ரேஸ் இந்த சிவிக் வந்து இந்த பேக் ப்ரெசன்ஸ்க்காக மோஸ்ட் யங்ஸ்டர்ஸ் வாங்குவாங்க. இந்த பேக் லைட் பார்த்தீங்கன்னா எக்ஸோகன் சொல்லுவாங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும். அப்படியே பார்க்க நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ் கார் மூவிங்கில் அப்படியே செம்மையாக தெரியுது அந்த வண்டி. ஸோ வேறு லெவல் இது. ஸோ அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஐ லவ் வேட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அங்கே பாரு இந்த ஹோண்டா வந்து அவங்களோட டேக்லேயே ஐ லவ் வேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபரில் ஹோண்டா சிம்பிள் மாசா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அட்ஜஸ்டபிள் கேமரா எப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வேண்ட மாதிரி, அதை நான் உள்ளே போய்ட்டு இன்ஃபோ சிஸ்டமில் காட்டுறேன். அப்படியே நம்ம பின்னாடி இந்த டிக்கிங் பண்ணோம், நம்மளுக்கு வந்து ஒரு பிக் ஸ்பேஸ், 405 லிட்டர்ஸ் அளவுக்கு பெருசாக தான் தெரியுது. அப்படிங்க பார்த்தீங்கன்னா JBL 1300 வாட் தண்ணி போட்டால் டபா டபாடாமல் இந்த செம சவுண்ட் வரும். இது கூட செம செலவு பண்ணி தான் வாங்கியிருக்கான் போல பையன், 12K கிட்ட செலவு பண்ணி தான் எதுவும் வாங்கியிருக்கான். செம்மையாக இருக்குது, ஸோ சூப்பராக தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 4 பேசஞ்சர்ஸ் வண்டியில் ட்ராவல் பண்ணுறோன்னா அவங்களுக்கு தேவையான லக்கேஜ் அழகாக உள்ளே வைக்கலாம். தட்ஸ் ஆல்சோ நைஸ். ஸோ அப்படியே அழகாக இதை க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகிடுது. ஸோ அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த சைடு இல்லை பெட்ரோல் டேங்க், ரைட் சைடில் கிடையாது, லெஃப்ட் சைடில் தான் பெட்ரோல் டேங்க் இருக்குது. பட் 50 லிட்டர்ஸ் கம்பெனி கோட் பண்ணியிருக்கு, பட் யூசர்ஸ்லாம் சொல்கிறது வந்து 55 கூட பிடிக்குது உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க ஓனர் சொன்னார். ஸோ சோசோ நைஸ். வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா 15 to 16 ஹைவேல தருதான், சிட்டியில் வந்து மோர் தென் 10 தருதுன்னு சொல்கிறாங்க. பட் சிவிக் வந்து பார்த்தோட்டினா நம்மளுக்கு இன்னும் நல்லா மைலேஜ் தரும். ஸோ எல்லாம் வெளியே இருக்க வியூ உங்ககிட்ட ப்ரெசன்ட் சொல்லிட்டு நம்புறாங்க. ஸோ ஹோண்டா சிவிக்கோட உள்ளே போய் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஹோண்டா சிவிக்கில் பார்க்கலாம், வாங்க உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். வண்டி உள்ளே வந்தாச்சு. வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு தான் இதுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். அப்படியே வேறு மாதிரி இருக்குது டேஷ்போர்டு. அப்படியே நம்மளுக்கு தனியாக ரேஸ் ஃபீல்டில் மேலே ஒன்று இருக்குது, அப்படியே கீழே ஆர்பிஎம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பேஷிப் மாதிரி இருக்குது. அப்படியே மேலே இங்கே பாருங்களேன் ஒரு ஸ்பேஷிப் மாதிரி சூப்பராக இருக்குது. கீழே ஆர்பிஎம் 2010 அப்போவே ஒரு ரேஸ் ஃபீல் நம்மளுக்கு தெரியணும்னு அழகாக பண்ணியிருக்காங்க. அப்படியே வண்டி ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் தான் இங்கே பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டேப் பண்ணால் க்ரூஸ் ஆன் ஆகிடும். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பவர் விண்டோஸ் தான் நாலுமே, ஆனால் டிரைவர் சீட் மட்டும் ஒன் டச் அப்பு அப்படியே மேலே போயிடும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் வந்து இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் கார்னால நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் கையில். ஸோ யாருமே திருட மாட்டாங்கல்ல, எடுத்து அப்படியே நம்ம கையில் எடுத்து நம்ம எடுத்துன்னு போயிடலாம் வெளியே. ஸோ யாருனாலையும் திருந்த முடியாது. நம்ம அப்படியே திருப்பி உள்ளே வந்து காரில் உட்காந்து ஃபிட் பண்ணிட்டு அப்படியே இறக்கிடலாம். ஸோ இது ஒரு ப்ராஜெக்ட் கார் ஓனர்னால அவர் அப்படி தான் வச்சிருப்பார் வண்டியை. ஸோ அப்படியே எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஸ்க்ரீன் இன்ஃபோடைன் சிஸ்டம், இதை பற்றி சொல்லணும்னா இதில் வந்து எல்லாமே இருக்குது. ஆப்ஸ் நம்ம வந்து வைஃபைலேருந்து எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் சூப்பராக இருக்குது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஏசி இருங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன்.
நல்லா ஜில்லுன்னு வருது. அந்த காலத்திலே ஒரு கூல்னஸான ஏசி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே டூவர்ட்ஸ் ஏசி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சர் லைட் மாதிரி இருக்குது. இது என்னன்னா அசாட் லைட்டு வந்து அப்படியே டேஞ்சர் மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸோ நைஸ். அப்படியே இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஏரியா வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவையான ஃபோன்ஸ் அதெல்லாம் அங்கே உள்ள வச்சுக்கலாம். வாட்சஸ் அப்படி வேணான்னா க்ளோஸ் பண்ணி அழகாக கம்ஃபர்ட்டாக மூடிடலாம். அப்படிங்க மேலே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படிங்க பார்த்தீங்கன்னா கீர், இந்த கீர் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இட்டாலி மோமோ கம்பெனி, அது செம்மையாக இருக்குது. அப்படியே ஒரு ஃப்ளைட் ஓட்டுற ஃபீல் இருக்குது, செம்மையாக இருக்குது. அப்படியே கீழே ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஹோல்டர்ஸ் இருக்குது, வேணானா க்ளோஸ் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் அளவுக்கு பாட்டில் வச்சுக்கலாம். அப்படி நம்ம எதுவும் உள்ளே வைக்கலன்னா அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அழகாக அதை மூடிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அட்ஜஸ்டபிள், தட்ஸ் ஓ ஸோ நைஸ். அது திறந்தால் இதுலேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. பையன் காசு வச்சுருக்கான் உள்ள. இப்போ அது ஏன் காசு அப்படியே எடுத்துன்னு இப்போ அப்படியே இதை எடுத்து நம்ம பேக்கெட்டில் போட்டுனா 400 ரூபாய் வச்சுருக்கான். திருடி ரெண்டு தான். ஸோ ஜஸ்ட் ஆஃப் ஃபன். ஸோ உள்ளே வச்சுட்டேன். ஓ இதுவும் பெரிய ஸ்பேஸ் தான், குட். அதுக்குள்ளேயும் சார்ஜர் ஃப்ளக்கெலாம் இருக்குது. ஸோ அப்படி எங்கே வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே டேஷ் போர்டு இருக்குது. இதுவும் ஒரு பிக் ஸ்டோரேஜ் தான், நல்லாயிருக்கு. ஏசி வென்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஏசி வென்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் வேறு மாதிரி இருக்குது, ஒரு ரேசி ஃபீல் இருக்குது. ஸோ டிரைவ் அப்போ என்ஜாய் பண்ணலாம். ஸோ அப்படியே இங்கேருந்து பேக்கில் போகலாம். அங்கே அங்கே எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்து உட்காந்துச்சு. பேக் வந்து சூப்பராக இருக்குது. இந்த வந்து வண்டி வந்து டென்ட் போட்டிருக்கனால உள்ளே ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம ஃப்ரீயாக அப்படி உட்காந்துட்டு போகலாம். உட்காரது மாதிரி இந்த வண்டி நான் உள்ளே உட்காந்துருக்கேன். நான் வந்து ஒரு 5.7 ஹைட் இருக்கேன் நான். என்னோடய லெட் ரூம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. எட்டுக்கு ரொம்ப ரொம்ப தூரம், ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது கைஸ். ஸோ அப்படியே எங்கே பார்த்தீங்கன்னா எனக்கும் டிரைவிங் சீட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தூரம் இருக்குது. நான் என்னோடய டிரைவிங் பொசிஷனில் தான் வண்டி வச்சுருக்கேன். இருந்தாலும் எனக்கு செம்ம டிஸ்டன்ஸ் வருது. அப்படியே என்னோடய டை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு லக்ஸரி காரில் உட்காந்து போகிற மாதிரி தான் இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. ஹைவேயில் நம்ம வந்து 4 பேர் ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம்னா அப்படியே 4 பேர் உட்காந்து எனக்கு ஜாலியாக உட்காந்து போகலாம். அப்படி எங்கள் கையை திறந்து போட்டுன்னு ஜாலியாக உட்காரலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் திங் இருக்குது. இங்கே பாருங்களா, அந்த காலத்தில் 2006 இருக்கப்பவே சிவிக் வந்து இது கொடுத்துட்டாங்க. இங்கேருந்தே வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து சேனல்ஸ் மாற்றிக்கலாம், மோட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கப் ஹோல்டர்ஸ் கூட வச்சுக்கலாம். தட் ஸோ ஸோ நைஸ். அப்படியே அதை அப்படியே மூடி வச்சுட்டு வேணும்னா இங்கே வந்து ஒரு சின்ன குழந்தை கூட உட்கார வச்சுக்கலாம். பரவாயில்ல, ஒரு பிக் ஸ்பேஸ் தான், 3 பேர் உட்காரலாம். அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 அட்ஜஸ்டபிள் சீட் இருக்குது. அப்படியே மேலே எதுனா நம்ம பண்ணி ஜாலியாக சாஞ்சிக்கலாம். அப்படியே கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஏரியாஸ் கூட இருக்குது, ப்ளஸ் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பையன் ப்ளஸ் ஜேபிஎல் பின்னாடி வச்சுருக்கான், செம்மையாக இருக்குது. ஹால் ஓவர் அந்த வண்டி சொல்லணும்னா சூப்பர் தான். சிவிக் இங்கே பார்த்தீங்கன்னா வண்டி அடக்கி நார்மலாக இருக்குது. 2010 மாதிரிலே வேறு மாதிரி இருக்குது. பெருசாக இருக்கிறது வந்து லாக், சும்மலாக இருக்கிறது அன்லாக். ஸோ ஸோ நைஸ். வண்டி பற்றி உங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டேன், வாங்க அப்படியே வெளியே போகலாம். பார்த்தீங்கன்னா டிரைவ் டைம், நம்ம வந்து கார் எடுத்து ஒரு டிரைவ் போகிறோம். 0 to 100 செக் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஹோண்டா சிவிக்கை டிரைவ் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறோம். ஸோ காய்ஸ், நம்மளுக்கு வண்டி வர டிரைவ் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நைட்டு தான் ஆகிடுச்சு. ஸோ வாங்க இப்போ வண்டி டிரைவ் போகலாம். ஸோ வண்டி ஓப்பன் பண்ணுற, அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து கீழே வந்து ஆம்பியன் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலரில். அப்படியே அழகாக ஏறி உட்காந்துட்டா இப்படி தான் நம்மளுக்கு அந்த கன்சோல் உள்ளே இருக்குது, கேபின் ஃபீல். ஸோ இப்போ நம்ம வந்து 1 to 100 செக் பண்ண போகிறோம். ரெடி, 1 2 3. வேற மாதிரி இருந்துச்சு, இந்த உருன்னு வருது இல்ல, அதுதான் இந்த வண்டியில மேட்டர். ஸோ இந்த வண்டி வந்து பிலோ 10 செகண்ட்ஸ்க்குள்ள 1 to 100 பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டி ஓட்டுறப்ப நான் விடெக் பத்தி அப்படி என்னன்னு சொல்றேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. விடெக்னா ஆக்சுவலாக வந்து லோவர் ஆர்பிஎம்ஸ்ல போறப்ப நம்மளுக்கு வந்து லோவர் கேமரா ஒர்க் ஆகும், ஹையர் ஆர்பிஎம்ஸ்ல போறப்ப ஹையர் கேமரா ஒர்க் ஆகும். அந்த ஹையர் கேமரா ஒர்க் ஆகிறப்ப லைக் நம்ம இது மாதிரி நம்மளுக்கு இமீடியட் பவர் வேணும்னா டப்புன்னு நம்மளுக்கு வந்து ஒரு பவர் கிடைக்கும். ஸோ அந்த நேரத்தில் மோர் ஃபியூல்ஸும் மோர் ஏர்ஸும் உள்ளே போய் எக்ஸ்ட்ரா பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால தான் இந்த வண்டி அந்த விடெக் ஸ்பெஷாலிட்டி, அந்த உரு எங்கே பாருங்கள், டேட் கேட்டில் போட்டு இன்னும் ஸ்பீடு வேணும்னா டக்குன்னு ஏற்றுறது தான் விடெக். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடு அசால்ட்டாக போகுது. நார்மலாக 114, 120, 125 பாருங்கள். இது 4th gear இது, 150 அசால்ட்டாக கிடைக்கிறதுக்கு தான் இந்த வண்டி. நான் எப்படி ஓட்டுறேன், நார்மலாக இருக்குது. பிரேக்கிங் பாருங்கள், 4 டிஸ்க்கு ஈஸியாக நிறுத்துறேன் 150ல வந்து. எனிவே கைஸ், வண்டி அதை டிரைவ் பற்றி சொல்லணும்னா எல்லாமே சூப்பர், வேறு மாதிரி இருந்துச்சு. நான் ரியலி என்ஜாய் பண்ணேன் இந்த வண்டிக்கு. ப்ளஸ் இந்த வண்டியோட ஒன்று உங்ககிட்ட இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன்.
நான் வந்து அப்பே சொன்ன இன்ஃபோடைம் சிஸ்டமில் வந்து நம்மளுக்கு வந்து பேக் கேமரா இருக்குன்னு இது மாதிரி ஓரமாக நிறுத்திட்டு ரிவர்ஸ் கியர் போட்டோன்னா பார்த்தீங்கன்னா பேக் கேம். ஸோ நம்ம பின்னாடி இருக்கவங்களாம் தெரியுது, அப்படியே அழகாக மூவ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஸோ இதுதான் கைஸ் நம்ம ஹோண்டா சிவிக் வண்டியோட எல்லாமே உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். ஸோ நம்ம வீடியோ இருக்க பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ், ஒரு பெரிய நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு பெரிய லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நேரத்தில் நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன் என் நண்பன் விக்கி, நம்ம கார் கொடுத்த கார் கொடுத்து நம்மளுக்கு ரிவ்யூ பண்ண கொடுத்தான், ஒரு பெரிய தேங்க்ஸ் மச்சான் அந்த வீடியோ பார்த்துட்டுருக்க நேரத்தில். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கைஸ், அப்போ தான் நம்ம எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்ம வீடியோவை தெரிய வைங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் டாக்டர் டி. வண்டியோட டீடெயில்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பை கைஸ், லவ் யூ, டேக் கேர், டிரைவ் சேஃப், பை.